ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கில்லர் அனிமல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான 5 பறவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தயவுசெய்து ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஹிமாலயன் முனல். இந்த பறவை நேபாளத்தின் தேசிய பறவையாம். இவை இந்தியாவில் உத்தராகண்டம் மாநிலத்தின் மாநில பறவையும் கூட. இவைகளின் ஆண் பறவை ஒளிரும் பச்சை இறகுகளும் நீல வண்ண கழுத்துகளும் கொண்டவையாக மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இவை 3 அல்லது 4 கிலோகிராம் எடை போடுமாம். இவை 2 முட்டை தான் இடுமாம். 5 தொடக்கம் 10 வருடங்களுக்கு உயிர் வாழுமாம். அடுத்தது கோல்டன் பேசன். இவை பசியானிடே குடும்பத்தை சேர்ந்த வேட்டையாடப்பட்டு வரும் பறவைகளில் இவையும் ஒன்றாம். இந்த பறவை கனடா, அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அதிக அளவில் காணப்படுகின்றது. இவைகளின் ஆண் பறவைதான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த ஆண் பறவை 90 தொடக்கம் 105 சென்டிமீட்டர் நீளம் உடையதாம். இவையின் உடலை விட இவைகளின் வால் தான் மிகவும் நீளமாக இருக்கும். அடுத்தது ரெயின்போ லோரிக்கி. இந்த கிளிகள் மலர் தேன், பழங்கள் போன்றவைகளை அதிகமாக உண்ணும். இந்த பறவை லோரினே என்ற குடும்பத்தை சேர்ந்தவையாம். இவைகள் அதிகமாக ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசியா, பொலினீசியா போன்ற நாடுகளில் இவைகள் அதிகமாக காணப்படுகின்றது. இவைகள் பல நாடுகளிலும் இவைகள் பெட்டனிமலாக வளர்க்கப்பட்டு வருகின்றது. அடுத்தது மேண்டரின் டக். இவை உலகில் மிக அழகான 10 பறவைகளிலேயே இவையும் ஒன்றாம். இந்த பறவை 700 கிராம் எடை போடுமாம். 4 வருடம் உயிர் வாழுமாம். இதன் தனித்துவமே இதன் சொண்டுகள்தான். இவைகளின் நாக்கில் கூட பற்கள் காணப்படுமாம். இவைகள் மீன்களையும் புழுக்களையும் தான் அதிகமானவை விரும்பி உண்ணுமாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டூக்கி டூக்கன். இந்த பறவையை பேரழகு பறவை என்றும் அழைப்பர். இவை வெப்பமண்டல அமெரிக்காவில் வசிக்கும் பறவைகளாம். இவைகள் 18 முதல் 63 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவையாம். இவைகளில் ஏறத்தாழ 41 இனங்கள் உள்ளன. இவற்றில் சுமார் 21 இனங்கள் கொலம்பியாவில் உள்ளன. இவைகள் பெரும்பாலும் 2 முதல் 4 முட்டை வரை போடுமாம். 15 நாட்களுக்குள் குஞ்சு பொறித்து விடுமாம். இவைகளின் குஞ்சுகள் 8 வாரங்கள் வரை கூட்டுக்குள்ளேயே இருக்குமாம். இந்த பறவைகள் கூட்டமாகவே வாழுமாம். இந்த பறவைகள் கூட தற்போது அழியும் நிலையிலே இருக்கின்றது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோட பாட்டு வேணுமென்றாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கட்டாயம் பண்ணுவேன். இப்போ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஒன்று லைக் பண்ணணும், இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்தது என்ன அனிமலை பற்றி வீடியோ பண்ணலாம்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லணும். இந்த 3ஐயும் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ண சப்ஸ்கிரைபும் லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது, ஆர்வப்படுத்துது. மறக்காமல் பண்ணுங்கள். ஓகே, பாய்.